பாத்தியா அதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல விளையாண்டுருப்போமே. பாட்டி மா சஜஷன் ஒரு அஞ்சு தடவை ஓட்டி ஓட்டி எடுங்க அப்படின்னு மக்களே, நாங்கள் இப்போ கார்லேருந்து இறங்கிட்டோம். பாத்துங்க, சுற்றி பாருங்க, நல்லா காடு செமையாக இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து தண்ணி சத்தம் கேட்குது, உங்களுக்கு கேட்காது. அது எங்கே இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். பார்க்குறீங்களா, கேட்குதா உங்களுக்கு? ஐ திங்க் உங்களுக்கு கேட்காது, ஆனால் எனக்கு நல்லாவே கேட்குது. பாருங்கள், சுற்றி மேலே பாருங்கள், செமையாக இருக்கு. கீழே பார்த்து வரணும், கொஞ்சம் இதுவாகவே இருக்கு. கௌதம் காரோ, வந்துட்டோம் மக்களே. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? பாருங்கள், இவ்வளோ பெரிய மரம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள் தண்ணி, இது செம்ம ஜில்லுல இருக்குடா. சூப்பராக இருக்குடா, செம்ம ஜில்லுன்னு இருக்குடா, செம்மையாக இருக்குடா தண்ணி. கௌதம், கௌதம் சாங்கு சக்கு சத்து எங்கே போகுது வானம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்துருக்கிறது பார்த்தா தானிப்பாடியில் இருக்கிற பீமாரப்பட்டி ஃபால்ஸு. கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி போனால் அதுக்கு முன்னாடி நல்ல லொக்கேஷன், நல்லா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, செமையாக இருக்கு. எங்கே எனக்கு மூணாரில் இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்குது, செமையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு நினைக்கிறேன். மக்களே, நாம் இப்போ கிளம்ப போகிறோம், ஃபால்ஸ்க்கு போக போகிறோம். அப்படியே பாருங்கள், செமையாக இருக்குது. இங்கே வந்ததில் நம்ம கூட அந்த கௌதமோட செருப்பு பிச்சுக்கிச்சு, அந்த காரில் வச்சுட்டு வந்திருக்கான். அவன் இப்போ தான் வாங்கினான் அவன். இப்போ நம்ம ஃபால்ஸ்க்கு போகலாம். அண்ணா, என் ட்ரெஸ் இருக்கானே? இல்லையா? இல்லையா? அப்போ என் ட்ரெஸ் காரில் தான் இருக்கா? மக்களே, என் ட்ரெஸ்ஸை வந்து கார்லேயே வச்சுட்டாங்க. இப்போ போய் நம்ம எடுக்க போகிறோம். ஏ, அன்லாக் பண்ணுறா. பாருங்கள், எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நாங்கள் போகிற வழியில் அப்படியே சகதியாக இருக்கு. அதெல்லாம் பார்க்கக்கூடாது, போய்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் தூரம்தான் போல, தூரம்லாம் இல்லை, கிட்ட தான். நிறைய வண்டிலாம் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. தண்ணி சத்தம்தான் கேட்டுக்கிட்டே இருக்குது, அவ்வளோ ஃபோர்ஸாக கொட்டுது. மரம்லாம் ரொம்ப ஹைட் ஹைட்டாக இருக்குது, இது ஹில் ஸ்டேஷனில் இருக்க மாதிரி இருக்குது. ஜாலியாக இருக்குது, இங்கே பாருங்கள், ரொம்ப ஹைட்டாக இருக்குது. மரம்லாம், ட்ரம்ஸ்லாம் இருக்குது, நிறைய வண்டிலாம் இருக்கு, நிறைய பேர் வந்திருக்காங்க. பயணங்களா? எங்கால் இன்னைக்கு தான் புது ஷூ வாங்கியிருக்கான், செமையா இருக்குல்ல. ஏய், எவ்வளோடா ஷூ?
399 தலபதி தலபதி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு ஷூ கௌதம் உன்ன ஒரு விளையாட்டு பொருள் ஆக்கிட்டானடா. இங்க பாருங்க எக்ஸலண்டா இருக்கு இந்த மரம். ஆனா இந்த ஏரியாவே கவர் பண்ணுது. செமையா இருக்கு. என்ன பண்றான் அவன்? டைமர் எங்கடா இருக்குது? டைமரா? ஆட்டோ பம்ல இருக்கு. டைமர் ஆட்டோ பம்ல இருக்கு. நோட் பண்ணு. பாருங்க மங்களே தண்ணி சவுண்ட் அப்படி போற வழி எல்லாமே கேட்டுக்கிட்டே வருது ஃபுல்லா. இங்க பாருங்க இங்க பாருங்க தண்ணி போகுது தண்ணி போகுது. ஒரு பள்ளத்தாக்கு ஒரு பள்ளத்தாக்குள்ள இறங்க போறோம். அடே போறோம். சரியான ஸ்லோப் இது. சரியான ஸ்லோப் அப்படியே அடே அடே ஜா போடா பாத்துக்கிறேன். யாருங்க ஸ்லோப்பில் இருந்து கீழே இறங்கிட்டு அப்படியே போகிறோம். ஆனால் ரோட் கொஞ்சம் ரகடாக தான் இருக்கு. இங்கே வரேங்க திருவண்ணாமலை நன்றாம்பட்டு தானிப்பாடி நான் நண்பா அப்புறம் பொம்பரப்பட்டியா பட்டி பீமாராவப்பட்டி. இங்கே வரேங்க தண்ணி சவுண்டு இந்த சைட்லேருந்து கேட்குது. இங்கே பாருங்க ரெண்டு வழி இருக்குது நண்பா. இங்கே வர இங்கே பாரு நண்பா ரெண்டு வழி இருக்கு. எங்களுக்கே சர்ப்ரைஸ் ஒரே வழிதான் சும்மா அந்த மரம் மட்டும்தான் இருக்குது. சரியான பள்ளம் பாருங்க பாருங்க தண்ணி ஓடுது. ஏன்டா தண்ணி ஓடுறத நாங்கள் பார்த்ததே இல்லையாடான்லாம் பேசக்கூடாது. அது ஓடுது காமிக்கிறோம். இங்கே பாருங்க சரியான ஸ்லோப்பு. நான் நம்ம ஊரில் இருக்கிறதே ஒரே இந்த ஃபால்ஸ் மட்டும்தான் வரும். சாத்தனூர் டேம்லேயே பார்த்துக்கலாம். பாருங்க ரெண்டு நம்ம மக்கள் தான் வராங்க. இன்னொரு கிலோமீட்டர் இருக்குதுன்றா. டேய் 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 நான் திரும்பி கார்ல இருக்கேன்டா. ஒரு கிலோமீட்டரானா இல்ல இல்ல இங்க இருந்து கரெக்டா உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் தான் வரும். மக்களே இன்னும் ஒரு கிலோமீட்டர்னு சொல்றாங்க. சரியான ஸ்லோப்பு அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கு. நண்பர்கள்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. மக்களே வரும்போது ஒரு வாட்டர் பாக்கெட்டு ரெண்டு பிரியாணி எடுத்துகிட்டு வந்துருக்கியா. சூப்பராக இருக்கும். சும்மா தரமாக என்ஜாய் பண்ணலாம். இங்கே பாருங்க அடே இன்னொரு மேடு வாங்க போயிடலாம். ரொம்ப ஆழமான ஸ்லோப்பு தண்ணி கீழே போய்கிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குங்க. எங்கள் ஊரில் இப்படி இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்களும் வரோம். மகளே அப்படியே ஜாலியாக போய்கிட்டு இருக்கு. முடியல அப்படியே முன்னாடி போய்கிட்டே இருக்கோம்.
ஸ்லோப் அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கு. நல்லா இருக்கு அதுவும், ஆனால் பைக்கில் வந்தா சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நான் சொன்ன மாதிரியே வாட்டர் பாட்டில், பிரியாணி, செம காம்போவாக இருக்கும். வேர்த்து அடே வேர்த்து ஊற்றுது, கர்ச்சி எடுத்து வந்துருங்க. ஓகே வரேங்க, நான் இப்போ இப்போ ஸ்லோப் காமிக்கிறேன். அடே ஏதுங்க வரேங்க, செம்மையாக இருக்குது. அப்படியே ரெண்டு பக்கமும் இந்த ரைட் சைடில் வந்து, ரைட் சைடில் வந்து தண்ணி போய்கிட்டு இருக்கு, லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக காடு, ஃபுல்லாக காடு. பசிக்குதுன்னு சொன்னோம், வீட்டில் இருந்து சோறு கட்டி எடுத்துகிட்டு வந்தோம், ஒரு டப்பா தான் பாருங்கள். சந்தானம் வாரதிக்கு எவ்வளோ நல்ல மனசு. சந்தானம் வாழ்க வாழ்க. ஆனாலும் எனக்கு ஒரு வாய் கொடுத்துட்டு ஒம்பது வாய் சாப்பிட்டேன் நண்பா. உங்கள் பசங்க கத்துறாங்க, நான் அதை காமிக்கிறேன் கிட்ட போய். இங்கே பாருங்க, இந்த இடம் தான் அது. இங்கே பாருங்க கிட்ட ஜூம் பண்ணுறேன். ஃபால்ஸ் உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியும் பாருங்க, எவ்வளோ ஃபோர்ஸாக வருது பாருங்க, செமையாக இருக்குது. நாங்கள் நேரில் பார்க்குறோம், சூப்பராக இருக்குது.